மோடி ஐயா எந்த ஒரு தருணத்திலையுமே எந்த ஒரு பிரச்சாரத்தின் போதும் எல்லோரோட அக்கௌண்ட்லையும் நான் 15 லட்சம் ரூபாய் நான் அதிகாரத்துக்கு வந்தால் தருவேன் என்று சொன்னதே இல்லைங்க. அவரு ஹிந்தியில எலெக்ஷன் பிரச்சாரத்தின் அப்போது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல இந்தியாவில இருக்கக்கூடிய பிசினஸ் மேன் எல்லாம் போட்டு வைத்திருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தால் ஒவ்வொரு இந்தியனோட பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியும் அப்படின்றதான் அவர் சொன்னாரு. தவிர எந்த ஒரு இடத்துலையும் மோடி ஐயா அதிகாரத்துக்கு வந்த உடனே நான் 15 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த ஹிந்தி தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் நிர்வாகிகளும் ஏழை எளிய மக்களுக்குள்ள பாஜகவுக்கு எதிராக இந்த போய் திணிப்பு செய்ய நினைக்கிறது இதற்கு மேலேயும் பொறுத்து கொள்ள முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா ஏன் இவங்க இந்த நேரத்தில் இது பண்றாங்க அப்படின்னா, மகளிர் உதவித்தொகை வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க, அனைவருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுக்குறேன் அப்படின்னு உறுதி அளித்திருந்தாங்க. ஆனா அதிகாரத்துக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில நிபந்தனை குறிப்பிட்டு தான் நாங்க வந்து உதவித்தொகை வழங்குவோம் அப்படின்றாங்க. திமுகவை நம்பி இந்த 1000 ரூபாவை நம்பி பல தாய்மார்கள் எக்கச்சக்கமான தாய்மார்கள் திமுகவுக்கு வாக்களித்ததுனால தான் அவங்க வந்து இன்னைக்கு அதிகாரத்துல இருக்காங்க. ஆனா அதிகாரத்துக்கு வந்த பிறகு தங்க நகை கடன் என்னாச்சு, கல்விக்கடன் என்னாச்சு, இப்போ இந்த மகளிர் உதவி தொகையிலையுமே இவங்க வந்து மக்களை ஏமாத்துறாங்க. ஆகவே பாஜகவுக்கு எதிராக இந்த திமுக செய்து வருகிற இந்த பொய் பிரச்சாரத்தை உடைக்கும் விதமாக இன்று பாஜகவோட எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் தேசிய மகளிர் அணி தலைவி அவங்க என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த வித ஆதாரமுமே இல்லாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் அமைச்சர்களும் இந்த பொய்ப்பரப்புரை செய்வதற்கு உடனடியாக என்ன ஆதாரம் இருக்கு, மோடி ஐயா 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தவங்களுடைய அக்கௌண்ட்லயும் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னதுக்கு ஆதாரத்தை உடனடியாக சப்மிட் பண்ணணும், உடனடியாக வெளியில் மக்களுக்கு தெரியும் விதமாக இதை வந்து ஊடகங்கள் வழியாக பரப்புரை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.